வேர்ல்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்டான பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடுகள் பற்றி தான் இந்த வீடியோ. நாங்கள் பிச்சாவரத்துக்கு போனப்போ படகு இல்லத்தில் எவ்வளோ கட்டணம் வசூலித்தாங்க, எவ்வளோ நேரம் ஆகும், எப்படி போகலான்றதை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம். சிதம்பரத்துலேருந்து சுமார் ஒரு 15 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த படகு எல்லாம் அமைஞ்சிருக்குங்க. பிச்சாவரம் போகிற வழியிலே ஒரு வண்டிக்கு நுழைவு கட்டணமாக 10 ரூபாய் வசூலிக்கிறாங்க. போட் ஹவுஸை ரீச் பண்ணோடனே பார்க்கிங் பக்கத்துலேயே ஒரு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா ஒன்று இருக்குது, அது பக்கத்துலேயே டாய்லெட்ஸ் ரூம் ஸ்டேஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. அடுத்ததான் அங்கேருந்து டிக்கெட் கவுண்டருக்கு போகணும். அங்கே 4 பேர் போகக்கூடிய ஒரு துடுப்பு படகு 1 மணி நேரத்துக்கு 400 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவே 6 பேர் போகணுன்னா 600 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க, அதே 1 மணி நேரத்துக்கு. இது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட மோட்டர் போட் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, அதில் 8 பேர் வரைக்கும் போகலாம், 40 நிமிஷத்துக்கு 1800 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க. 4 வயசுக்கு மேலே இருக்க பசங்கள்லாம் ஃபுல் டிக்கெட் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. போட்டிங் காஸ்ட்டோட எக்ஸ்ட்ராவாக ஃபாரஸ்ட் என்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு 10 ருபீஸ் பெர் பர்சன் கலெக்ட் பண்ணுறாங்க. உங்களோட டிக்கெட்லேயே உங்கள் போட்டுக்கான நம்பர் இருக்குங்க. வெயிட்டிங் ஏரியாவில் அங்கே போட்மேன் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் உடனே போட்டிங் ஆரம்பிச்சிடலாம், இல்லைனா நீங்கள் வெயிட் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் போனது வீக்டேன்றதால உடனே போர்டிங் பண்ணிட்டோம். பட் இதுவே நீங்கள் வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் துடுப்பு படகு தான் புக் பண்ணியிருந்தோம். அழகான அந்த பேக் வாட்டர்ஸில் பொறுமையாக நல்லா காமாக எங்கள் பயணம் ஆரம்பிச்சதுங்க. இந்த சதுப்பு நில காடுகளோட ஆழம் பார்த்தீங்கன்னா 2-5 அடிக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனாலே இந்த துடுப்பு படகு மட்டும்தான் இந்த காடுகள் உள்ளே போக அனுமதி, மோட்டர் போட்டு இது உள்ளே வர அனுமதி கிடையாது. இந்த 45 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள காடுகளில் நிறைய செடி கொடி வகைகளும் உயிரினங்களும் இருக்கிறதா சொல்கிறாங்க. விலங்குகளை பொறுத்த வரைக்கும் நீர்நாய், ஓநாய் மற்றும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருந்தால் உடும்ப கூட காணலாம். பாம்புகளை பொறுத்த வரைக்கும் விஷம் இல்லாத தண்ணீர் பாம்புகள் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. படகு போக போக நம்ம கொஞ்சம் அடர்த்தியான வனப்பகுதிகளை போயிடுவோம். ஒரு புது விதமான போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸாகவே இருந்துச்சுங்க. முடிஞ்ச அளவுக்கு மதிய நேரம் வரதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிச்சாவரத்தில் நிறைய திரைப்படங்கள் எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா எம்ஜிஆர் நடித்த இதயக்கனி, கமல் நடித்த தசாவதாரம், விஷால் நடித்த துப்பறிவாளன் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த பிச்சாவரம் சுற்றுலாவில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த படகு சவாரியில் உங்களை ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் கூட்டிகிட்டு போவாங்க. அதை தாண்டி இருக்க ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா போட்மேனுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணியிருந்தால் மட்டும்தான் சுற்றி காமிப்பாங்க. நாங்கள் எங்கள் போட்மேனுக்கு அரௌண்ட் ஒரு 300 ருபீஸ் கிட்டே பே பண்ணியிருந்தோம். நல்லா எங்களை சுற்றி காமிச்சு திரும்பி கூட்டிகிட்டு வந்துட்டார். பிச்சாவரம் வந்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற சீ ஃபுட்டும் ஃபிஷ் மீல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்டியாகவும் இருக்குங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த அழகான அலையாத்தி காடுகள் நடுவில் போட்டிங் போகிறது ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. மேலும் பல வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே.